ஹாய் காய்ஸ், ஆயிடா சொல்ல நான் தான் உங்கள் அம்மா இருக்கே. இந்த வீடியோ என்னடா பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி அண்ணா வந்து நடித்த நம்ம பீஸ்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். நீ என்னடா புதுசாக சொல்ல போகிறேன்னு கண்டிப்பாக எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு தான் இருப்பீங்க. நான் சொல்ல போகிற விஷயம் வந்து லைட்டாக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், அது இந்த வீடியோ முடிக்கிறப்ப நீங்களே கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஓகே, என்ன ரிவ்யூ ப்ரோ அப்படிங்கிறப்ப, என்ன ப்ரோ எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் பீஸ்ட் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறீங்க, என்ன ப்ரோ இதில் என்ன ப்ரோ கேஜிஎஃப் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க, அப்படின்னு தான் எல்லாமே நினச்சிருப்பீங்க. எனக்காக இந்த வீடியோ ஒரு 3 மினிட்ஸ் தான்டா, ஓகேவா? கண்டிப்பாக விஜய் ரசிகரன் தான், கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டிமோட்டிவாக இருந்தாலும் ஒரு மோட்டிவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக என்னோட சார்பிலேருந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஃபேன்ஸுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம ஃபேமிலி, நம்ம சிஸ்டர், யாராக ஒருத்தவங்க இப்போ ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறாங்க, ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த விஷயம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நம்ம என்ன பண்ணோம், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கடா, சூப்பராக நைஸ்ரா, இன்னும் நல்லா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா? அது ஒரு நல்ல ஒரு குட் ஹேபிட்னு சொல்லலாம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் சொல்ல பாருங்க, இந்த ஒரு மூவி எடுக்கிறதுன்றதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அதுக்கு ஒரு கலை, அதுவும் இல்லாமல் அந்த கலைக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படணும். ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம ஈஸியாக வந்து நல்லா இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம். அது வந்து நமக்கே ஒரு கில்ட்டியாக ஒரு இருக்கா இல்லையானு தெரியல. எல்லாருக்குமே நினச்சி பாருங்கள், இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு சீனுக்கு. ஏன்னு சொல்கிறீங்க, நம்ம வந்து எம்ஆர்கே ஃபேமிலியே இப்போ ஒரு சும்மா கோஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரீ ஃபயருக்காக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மோட்டிவ்க்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசர், டேரக்டர், எல்லாருமே ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். இன்னொரு விஷயம், கம்பேரிசன் எந்த எதுக்காகவும் யாருமே கம்பேரிசன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போய் ரிவ்யூ சொல்கிறோன்னா, இப்போ பீஸ்ட் அண்ணம் நம்ம தளபதி அண்ணன் மூவிக்கு போய் நம்ம ரிவ்யூ சொல்கிறோன்னா என்ன சொல்லணும், ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, நான் இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா இருக்குது ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்க அப்படி சொல்லுங்கள். எடுத்தோடனே எல்லாருமே நல்லா ப்ரோ, சுத்தமாக மொக்க ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ, அப்படி இப்படின்னு தயவுசெய்து யாரும். அதேமாரி ப்ரோ கேஜிஎஃபோட பீஸ்ட் சூப்பராக இருக்குது, பீஸ்டோட கேஜிஎஃப் சூப்பராக இருக்குது. இந்த படத்தை மட்டும் நான் சொல்ல, எல்லா யார் யாரோட நிறைய பேர் ரசிகராக இருப்பீங்க, தயவுசெய்து அந்த கம்பேரிசன் பண்ணாங்கிறீங்களா நம்ப தங்க, ஓகேவா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாருக்குமே யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்தணும்ல. ஒரு தளபதி ரசிகராக இருந்தாலும் தலை ரசிகராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கேஜிஎஃப் வந்திருக்கு, அதுமாரி எந்த படத்தோடையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க. இது நல்லா பண்ணியிருக்காங்க, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, கெட்டதை சொல்கிறத நல்லதை சொல்லி பழகுங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம சொல்கிற ஒரு ரிவ்யூவும் ஒரு படத்தோட ரிவ்யூவும் நிறைய பேருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். அவங்க ஏன்னா அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு இந்த பேர் கிடைச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளே ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்மளை வந்து நம்மளால் முடிஞ்ச பண்ணுறோம், நீ நல்லா பண்ணல சொல்கிறப்ப நமக்கு எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். அதுதான் தயவுசெய்து எந்த படத்துக்கும் இது உங்களுக்கு உங்களோட நல்ல கருத்தை மட்டும் சொல்லுங்கள், தப்பான கருத்தை உங்கள் மனசோடு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் யோசிச்சிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த படத்தோடய எந்த படத்தையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க தாங்க, ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் டவுட் இருக்கும், இவ்வளோத்திர பேசுகிறே அப்படின்னா விஜய் ஃபேனடா, நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, அஜித் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் யார் படம் நடித்தாலும் எனக்கு பிடி நல்லாவே இல்லைனாலும் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்களே